Hi friends, welcome back to my channel croppedframe. போன வீடியோ ஜந்தர் மந்தருக்கு எல்லாருமே பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ கூட நல்ல ஒரு ரீச் ஆயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஜந்தர் மந்தர்லேருந்து இந்தியா கேட்க போகலான்னு பிளான் பண்ணோம். ஆட்டோக்கு 80 ரூபீஸ் கேட்டாங்க. நாங்கள் எந்த பார்கெனும் பண்ணல, ஏன்னா எவ்வளோ தூரம் இருக்குது என்ன டீட்டெயில்ஸ்னு எங்களுக்கு தெரியல. அதனால 80 ரூபீஸ்க்கு போயாச்சு. போயிட்டு பாதி வழியிலே நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க. இங்கேருந்து அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியா கேட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அது ஒன்றும் அவ்வளோ கிட்டக்க இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு வாக் பண்ணி போகிறதுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்தியா கேட் 2 இயர்ஸாக க்ளோஸ் ஆகிருக்குன்னு. அங்கே ஏதோ ஒர்க் நடந்துட்டுருக்குது, அதனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன்னா ஆட்டோக்காரங்களுக்கு நம்ம புதுசு ஊருக்குன்னு நல்லாவே தெரியுது. பட் ஆனால் இப்படி ஏமாற்றி விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக புலம்பிட்டே இருந்தேன்னா, சைட்ஸ் ஃபுல்லாகவே ஷாப்ஸ் போட்டிருக்காங்க, பேல்பூரி பானிபூரி எல்லாமே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அங்கே உள்ள சாட் ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பேல்பூரி ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஸ்பைஸியாக வேணுமான்னு கேட்டாங்க. வேணாம், ரொம்ப ஓவர் ஸ்பைஸியாக இருக்குமோ நினச்சிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதில் வந்து ஃப்ரை பண்ண ஒரு பட்டாணி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ சாப்பிடும் போது அதில் ஒரு மாதிரி ஓவர் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் மீட்டா சட்னி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு, நம்மளுக்கு அவ்வளோவா செட் ஆகலை. சரி ஓகே, பேல்பூரி தான் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போண்டா ஒன்று வாங்கினோம். அந்த போண்டா மேலேயும் க்ரீன் கலர் சட்னி ஊற்றி அதுக்கப்புறம் என்னமோ வச்சு கொடுத்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பட் டேஸ்ட் பண்ணும்போது அதுவும் செம்ம இனிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பானிபூரி நல்லா இருந்துச்சு. மேபி நம்ம ஊரில் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மசாலா போட்டு தராங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள பேல்பூரி எல்லாமே வேறு டேஸ்ட்டில் இருக்குது. சரின்னு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்தியா கேட்க போக முடியலையேங்கிற ஏமாற்றத்தோட நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டோம். இந்தியா கேட்டை உங்களுக்கு தூரத்துலேருந்தே பார்க்குறது ஓகேனா நீங்கள் இதுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.